வெல்கம் டு சிம்பிளி லேர்ன் சேனல். இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பேராகிராஃபை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதே டாக்குமெண்ட்டை எடுத்து எப்படி ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணி அதில் அலைன்மெண்ட்லாம் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் பேராகிராஃப்க்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். வீடியோக்கு போகலாம். ஸோ நான் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய வேர்ட் டைப் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஃபார் டைம் சேவிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டர்நெட்லேருந்து கொஞ்சம் வேர்டை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பட் நார்மலி நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு டைப்டு டாக்குமெண்ட்டோ இல்லை நம்மக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், அதை நம்ம டைப் பண்ணி அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டைம் இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்டர்நெட்லேருந்து ஒரு செட் ஆஃப் ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ரா கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் சப்போஸ் இந்த ரா கண்டென்ட்டை ஒரு மூணு பேராகிராஃபாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அது ரொம்ப சிம்பிளாக மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்தெந்த லைன்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேராகிராஃப்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்சரை வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த சவுண்ட்ஸ் கார்ட்டூன் டாட் இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்க லைனை வந்து செகண்ட் பேராகிராஃப் ஆக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அது தனி பேராகிராஃபாக வந்துடும். இதே போல் நீங்கள் வந்து மல்டிப்புள் பேராகிராஃப்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இன்னுமே வந்து நீங்கள் இன்னொரு பேராகிராஃபாக மாற்றணும் அப்படின்னா, எந்த இடத்துல வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா பேராகிராஃப் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரா கண்டென்ட்டை மூணு பேராகிராஃபாக மாற்றிட்டோம். இந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பை டிஃபால்ட் இந்த பேராகிராஃப் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேராகிராஃப் ரிப்பனில் இருக்கிற ஆப்ஷனில் எல்லா பேராகிராஃபும், நீங்கள் ஒரு பேராகிராஃப் டாக் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் க்ரியேட் பண்ணாலே அது டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்டாக இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஆர் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா, எந்த பேராகிராஃபுக்கு அந்த அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது சென்டர் அலைன் ஆகிடும். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஒரு பேராகிராஃபை சென்டர் அலைன் எப்படி பண்ணுறதுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் மட்டும் சென்டர் அலைன் ஆகிடுச்சு. அது போல் வந்து நீங்கள் சென்டர் அலைன் பண்ணலாம், ரைட் அலைன் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வேர்டும் ரைட் அலைன்டாக மாறிடும். பட் நார்மலாக நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி டிஃபால்ட் அலைன்மெண்ட்டுக்கு வந்து ஆர் ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க இந்த அலைன்மெண்ட்டை. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு மார்ஜினையும் கரெக்டான சைஸ்க்கு அலைன் பண்ணி வச்சிடும். ஸோ நார்மலாக நம்ம லெஃப்ட் அலைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நமக்கு ஒரு பேராகிராஃப் அலைன் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயம் நமக்கு வந்து பேப்பர்லலாம் பார்த்துருப்போம், இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பார்த்தா ஒரு ரெண்டு லைனை கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்டை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேர் வந்து ட்ராப் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இப்போ சப்போஸ் இந்த எம்ன்ற லெட்டரை வந்து நான் ட்ராப் கேப்பாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த லெட்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்ன்ற மெனுக்கு போயிடுங்க. அங்கே வந்து இங்கே லாஸ்ட்டாக இருக்க ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் கேப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப்டு இன் மார்ஜின் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ராப்டு வந்து உங்களுக்கு வேர்டுக்குள்ளேயே அலைன் ஆகிக்கும், அதுவே வந்து இன் மார்ஜின் எப்படி இருக்கும்னா மார்ஜின்க்கு வெளியில் போயிடும். ஸோ பேசிக்காக வந்து மார்ஜினில் தான் அந்த நீங்கள் சொல்கிற வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகும், வேர்ட்ஸ் எல்லாம் மார்ஜினுக்கு அப்புறம் இருக்கும். ஸோ நார்மலாக ட்ராப்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போது ட்ராப் கேப்புக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் கிடச்சிச்சு. சரி, எனக்கு வந்து இப்போ டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எம்ன்ற வேர்டு வந்து மூணு லைனை கவர் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து மூணு லைன் வேணாம், ரெண்டு லைன் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த எம்முக்கு முன்னாடி உள்ளே கிளிக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ட்ராப் கேப்புக்குள்ளே போங்க. ட்ராப் கேப் ஆப்ஷன் போயிட்டு லைன்ஸை வந்து 2 லைனாக மாற்றிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராப் கேப் வந்து ரெண்டு லைனுக்கு மட்டும் அலைன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான பேராகிராஃப் எடிட்டிங்க்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் எப்பயுமே டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிறது பெஸ்ட். தேங்க்யூ.